உலக நாடுகளில் நாடுகளிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களின் யுனெஸ்கோ பட்டியலில் இடம்பிடித்துள்ள மாலியின் திம்புக்குட் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித ஸ்தலங்கள் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு யுத்தத்தின் போது அளிக்கப்பட்டிருந்தன இந்த தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட அல்மாதி குறித்த தாக்குதலை திட்டமிட்டு தலைமை தாங்கி நடத்தியிருந்ததாக நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் பழமையானதும் வரலாற்று ரீதியாகவும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஒன்பது திம்புக்குட் புனித தலங்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ஒரு தளம் புல்டோசர்களைக் கொண்டு தரைமட்டமாக்கப்பட்டது இவ்வாறான வழக்குகளில் தண்டிக்கப்படுவது மிகவும் அரிதான நிகழ்வாகவே கருதப்படும் நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்மாதிக்கு ஒன்பது வருட சிறை தண்டனையை அறிவித்துள்ளது இந்த நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது என்பது தனக்கு புரியவில்லை என்று குறிப்பிட்ட மாலியைச் சேர்ந்த மக்கள் சிலர் அல்மாதிக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள் இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மாலியின் வட பிராந்தியத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இஸ்லாமிய ஆயுதக்குழு மாலியின் தலைநகரை நோக்கி படையெடுப்பை முன்னெடுத்த நிலையில் மாலி படையினரோடு பிரான்ஸ் படையினர் இணைந்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு இஸ்லாமிய ஆயுதக்குழுவை விரட்டியடித்தனர் இந்த நிலையிலேயே தெம்போக்குட் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித ஸ்தலங்கள் மீதான தாக்குதல் குறித்த விசாரணைகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஆரம்பித்திருந்தது